السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا ينهاكم الله عن الذين لم يقاتلوكم في الدين ولم يخرجوكم من دياركم أن تبروهم وتقسطوا إليهم إن الله يحب المقسطين صدق الله العظيم وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم ألا أخبركم بأفضل من درجة الصيام والصلاة والصدقة قالوا بلى قال إصلاح ذات البين وفساد ذات البين الحالقة أو كما قال عليه الصلاة والسلام اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم எல்லா புகழும் அல்லாஹு ஹக்கு சுபஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகு. ஸலாத்தும் ஸலாமும் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாருடைய பரிசுத்த குடும்பத்தார்கள், சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஈ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், ஸாலிஹீன்கள், நர்பாக்கியத்திற்குரிய உம்மத்தினர் நம் அனைவர் மீதும் எல்லா காலமும் நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் ஹிஜ்ரி 1444 ஆண்டு முஹர்ரம் மாதத்தை கழித்து சஃபர் மாதத்திலே நாம் இருக்கிறோம். அல்லாஹுவிற்கு மிக பிடித்தமான இடத்தில் ஜும்மாவுடைய நாளில் நாம் எல்லாம் அல்லாஹனுடைய அருளை தேடியவர்களாக நாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். அல்லாஹ் தன் அருளுக்கு சொந்தக்காரர்களாக நம் அனைவரையும் கபூல் செய்து அருள் புரிவானாக. ஆமீன். இந்த உலகம் தோன்றிய காலம் முதல் இறுதி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை ஏராளமான நபிமார்கள் இந்த உலகத்தில் சத்தியத்தை போதிப்பதற்காக வேண்டியும் மக்களுக்கு நலவான விஷயங்களை எடுத்துரைப்பதற்காக வேண்டியும் வருகை தந்திருக்கிறார்கள். குறிப்பாக இறுதியாக வந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை எடுத்துரைப்பதற்கு, அல்லாஹ் நபியாக அனுப்புவதற்கு முன்பாகவே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எல்லா விதமான விஷயங்களையும் நாம் பார்த்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீனை எடுத்துரைப்பதற்கு முன்பாக மக்களுக்கு மத்தியில் நல்ல விஷயங்களை எடுத்துரைத்திருக்கிறார்கள், நற்காரியங்களை அதிகமாக செய்திருக்கிறார்கள். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத வண்ணமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் நபிபட்டம் கிடைப்பதற்கு முன்பாகவே அவர்களுடைய வாழ்க்கை அப்படி அமைந்திருந்தது. நபிபட்டம் கொடுத்ததற்கு பிறகும் கூட
எந்த ஒரு ரீதியிலும் தன்னை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு அவர்களுக்கு ஏற்படுகின்ற இன்னல்கள், அவர்களுக்கு ஏற்படுகின்ற அந்த தொல்லைகள், தொந்தரவுகள், இவைகளை எல்லாம் ஏற்றுக்கொள்ளும்படி, சகித்து கொள்ளும்படி, பொறுமையாக இருக்கும்படி அவர்களிடத்தில் உபதேசம் செய்வார்கள். இருந்தாலும் தன்னை ஏற்காத மக்களிடம், இஸ்லாத்தை ஏற்காத மக்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பொழுதிலிருந்தே சொல்லிக் கொடுத்து கொண்டே இருந்தார்கள். அவர்களோடு நளினமான முறையில் நடந்து கொள்வது, அவர்களோடு மென்மையான முறையில் நடந்து கொள்வது, எந்த ஒரு ரீதியிலும் அவர்களிடத்தில் சண்டை சச்சரவு வேண்டாம். நம்மிடத்தில் யார் நல்ல முறையில் நடந்து கொள்கிறார்களோ அவர்களிடத்தில் எந்த ஒரு ரீதியிலும் சண்டை சச்சரவு செய்து கொள்ள வேண்டாம் என்பது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கூற்றாகவே இருந்தது. நம் வாழுகின்ற இந்த தேசம் வேற்றுமையில் ஒற்றுமை காண்கின்ற இந்திய தேசம், இங்கே பலவிதமான மக்கள் அவரவர்களுக்கு என்ன வழிபாடோ அந்த வழிபாட்டை நிறைவேற்றிக் கொண்டு, அவரவர்கள் தங்களுடைய மதங்களை பின்பற்றிக் கொண்டு, தங்கள் சார்ந்திருக்கின்ற அந்த சமயங்களை அவர்கள் பின்பற்றிக் கொண்டு இருக்கிறார்கள். இங்கே வேற்றுமையில் ஒற்றுமை, எல்லா சமயமும் போதிக்கின்ற ஒரே ஒரு விஷயத்தில் எல்லா சமயமும் ஒன்று சேர்ந்து நிற்கிறது என்று சொன்னால் அன்பு என்ற அந்த ஒற்றை புள்ளியில் எல்லா சமயங்களும் ஒன்று சேருகிறது. எல்லா மதங்களும் போதிக்கக்கூடிய விஷயம் அன்பை போதிக்கிறது. இந்த ஒரு விஷயத்தில் இஸ்லாம் சொல்லி காட்டுகின்ற விஷயம், இஸ்லாம் சொல்லிக் கொடுக்கின்ற அந்த காரியத்தை, அந்த விஷயங்களை, அந்த நடைமுறைகளை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் இந்த மார்க்கம் நமக்கு தெளிவாக ஆரம்பத்திலிருந்தே எல்லா ரீதியிலும் அன்பை பிற மக்களோடு அவர்களோடு பழகுகின்ற விதத்தில், அவர்களோடு பார்க்கின்ற விஷயத்தில், பேசுகின்ற விஷயத்தில், எல்லா விஷயத்திலும் அன்பை எப்படி வெளிப்படுத்த வேண்டும், எல்லோரிடத்திலும் இணக்கமாக வாழ்வதை இந்த மார்க்கம் விரும்புகிறது. எப்பொழுதுமே பிணக்கை விரும்பாது இந்த மார்க்கம், எப்பொழுதுமே சண்டை சச்சரவை விரும்பாது இந்த மார்க்கம், இணக்கத்தை மட்டுமே விரும்புகின்ற, இணக்கத்தை மட்டுமே போதிக்கின்ற, மக்களோடு நல்ல முறையில் உறவாடுதல் என்கின்ற அந்த கருத்தை மையமாக வைத்து இந்த மார்க்கம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த மார்க்கத்தினுடைய நடைமுறை, இந்த மார்க்கத்தினுடைய விஷயங்கள், இந்த மார்க்கத்தினுடைய எல்லா விதமான சாராம்சங்களையும் எடுத்து பார்த்தால் மிக முக்கியமாக அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபில் மனித குணத்தை அறிமுகம் செய்கின்ற பொழுது அப்படி சொல்லுவான் ஒரு வார்த்தை, மின் நஃப்ஸிம் வாஹிதா, நீங்கள் எல்லாம் ஒரு தாய் பிள்ளைகள் என்று மக்களை அறிமுகம் செய்வார். அல்லாஹ் சொல்லுவான், நீங்கள் எல்லாம் ஒரு தாய் மக்கள், எனவே சகோதரர்களாக, அண்ணன் தம்பிகளாக, சகோதரத்துவத்தை பின்பற்றி வாழ்பவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் அங்கிருந்தே ஆரம்பிக்கின்றார். ஒரு தாய் பிள்ளைகள் எல்லாம், எனவே மதங்களால் பிரிந்திருந்தாலும், அவரவர்களுடைய சமயங்களால் பிரிந்திருந்தாலும், அவர்கள் ஏற்றுக்கொள்கின்ற அந்த வழிபாட்டை அவர்கள் நிறைவேற்றிக் கொண்டிருந்தாலும் கூட, நீங்கள் யாரோடு உறவு கொண்டாலும், யாரோடு பேசினாலும், யாரோடு பழகினாலும், அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் மிக முக்கியமாக பேண வேண்டும், அன்பு என்கின்ற, அந்த இணக்கம் என்கின்ற, அந்த சமூக நல்லிணக்கத்தை இந்த மார்க்கம் நமக்கு தெளிவான முறையில் அழகாக சொல்லி காட்டுகிறது. நபிபட்டம் கிடைப்பதற்கு முன்பே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த மிகப்பெரிய பணிகளில்
காபத்துல்லா புனரமைக்கப்படுகிறது, காபத்துல்லா சீரமைக்கப்படுகிறது. அப்போ ஹஜரல் அஸ்வத் கல்லை எடுத்து வைப்பதற்கு யார் இந்த கல்லை எடுத்து வைப்பது? அவரவர்களுடைய குலத்தலைவர்களுக்குள் மிகப்பெரிய போட்டியாக இருக்கிறது. சரி, இந்த போட்டியினுடைய தீர்வு யாரிடம் செல்கிறது? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் செல்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகான முறையில், எல்லா குல தலைவர்களும் அங்கே இருக்கிறார்கள், அவரவர்களுக்கு மத்தியில் நான் தான் பெரியவன், நான் தான் பெரியவன், நான் எடுத்து வைக்க வேண்டும் என்கின்ற அந்த ஆசை ஆர்வம் பேராவல் இருந்தாலும், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை கேட்க வேண்டும், அதை பின்பற்ற வேண்டும், அதை கேட்க வேண்டும் என்கின்ற முடிவு எல்லா தலைவர்களாலும் எடுக்கப்படுகிறது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு செய்தியை, ஒரு போர்வையை எடுத்து கல்ல நடுவுல வச்சு எத்தனை தலைவர்கள் இருக்கிறார்களோ எல்லாத்தையும் ஒரு கையை பிடிச்சி எடுத்து வைக்க சொன்னாங்க. அப்போ எந்த ஒரு ரீதியிலும் யாரும் சண்டையாக, சச்சரவுகளாக, கடும் விவாதம் புரிபவர்களாக எந்த ஒரு ரீதியிலும் இருந்துவிடக் கூடாது என்பதில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பொழுதிலிருந்தே கண்ணும் கருத்துமாக இந்த மார்க்கத்தை பார்த்து வந்தார்கள். குர்ஆனிலும் கூட அல்லாஹு தஆலா ஈமான் கொண்டவர்களை அழைக்கின்ற பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு, யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று பல இடங்களில் அழைத்திருந்தாலும், சில இடங்களில் அல்லாஹ் யா அய்யுஹன் நாஸ், மக்களே என்று பொதுவாக அழைத்திருந்தாலும் கூட, அல்லாஹு தஆலா பொதுவாக செய்திகளை சொல்ல வருகின்ற பொழுது ஆதமுடைய மக்களே என்று அழைப்பார். ஹதீஸிலும் கூட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல இடங்களில் இந்த வார்த்தையை உபயோகித்திருக்கிறார்கள், ஆதமுடைய மக்களே. எல்லாம் ஒரு தாய் பிள்ளைகள். எனவே ஹஸ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் மனிதராக தோன்றி அதற்கு பிறகு மனித குலம் வாழையடி வாழையாக வந்திருந்ததால் ஆதமுடைய மக்களே என்று அல்லாஹ் அழைப்பார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பல இடங்களில் ஆதமுடைய மக்களே என்று, எல்லோரும் அண்ணன் தம்பிகள், எல்லோரும் சகோதரர்கள் என்கின்ற அந்த உறவை அந்த இடத்தில் மிக ஆழமாக சொல்லி காட்டுவார்கள். சஹாபாக்கள் அவர்களுடைய தன்மைகள், ரெண்டு சஹாபாக்கள் இராக்கிற்கு செல்கின்ற அந்த நேரம், ஹஸரத் கைஸ் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஸரத் ஸஹல் இப்னு ஹனீஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரெண்டு பேரும் கானா பில் காதிசியா, காதிசியா என்கின்ற அந்த நகரத்தில் இருந்த அந்த நேரம், ஃபமர்ரத் பிஹிமா ஜனாசா, ஒரு ஜனாசா அவர்களை கடக்கிறது, ரெண்டு பேரும் மரியாதை நிமித்தமாக எழுந்து நிற்கிறார்கள். அங்கே அவர்களிடத்தில் சொல்லப்படுகிறது, ஏதோ இந்த ஊரில் விழுந்த ஒரு ஜனாசா, இந்த ஊரில் இறந்த ஒரு ஜனாசா, அது போகுது, அதற்காக வேண்டி நீங்கள் எழ வேண்டுமா என்று கேட்க வருகின்ற அந்த வேளையில் அவர்கள் ரெண்டு பேரும் இந்த செய்தியை சொல்லி காட்டுகிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை அமர்ந்திருந்த ஒரு நேரம், ஒரு யூதருடைய ஜனாசா கடக்கிறது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரியாதை நிமித்தமாக எழுகிறார்கள். இதே கேள்வி கேட்கப்பட்டது. சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இறந்தது ஒரு யூதன், இறந்தது ஒரு யூதன், அவருடைய ஜனாசா கடக்கிறது, நீங்கள் எழ வேண்டுமா நாயகமே என்று கேட்டதற்கு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதுவும் ஒரு உயிர் அல்லவா, அதுவும் ஒரு உயிர் இல்லையா என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரத்துவம் அது எந்த ஒரு ரீதியிலும், எந்த ஒரு புறத்திலும் அந்த சகோதரத்துவத்தில் ஒரு கிழிசல் கூட ஏற்பட்டு விடக்கூடாது, யாருக்கும் எந்த விதமான நஷ்டமும் ஏற்பட்டு விடக்கூடாது. எந்த ஒரு ரீதியிலும் சகோதரத்துவத்தை சார்ந்தவர்களிடம், மாற்று மதத்தை சார்ந்தவர்களிடம், நம்முடைய மார்க்கத்தை ஏற்கவில்லை, மாற்று மதம் தான் என்று அவர்களுடைய விஷயத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தினார்கள். அவர்களிடத்தில் யாரும் தவறாக நடந்துவிடக்கூடாது, அவர்களிடத்தில் யாரும் தவறாக பேசிவிடக்கூடாது. மதீனாவில்
இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள். கடந்த வாரங்களில் நமது ஊரில் வைரலாக பரவிய அந்த வீடியோக்களை நாம் பார்த்திருப்போம். கடந்த வாரங்களில் செய்த, கடந்த வாரங்களில் நிகழ்ந்த அந்த நிகழ்வுகளை எல்லாம் நாம் வீடியோக்கள் வழியாக, கடந்த வாரத்தில் நம்மளுடைய மஹல்லாவுடைய தலைவர் எழுந்து பேசிய அந்த வார்த்தைகளை நாம் காதிலே கேட்டிருப்போம். காவல்துறை அவர்களுடைய வாயில் கொப்பளித்த அந்த வார்த்தைகளை, எப்படிப்பட்ட அந்த வார்த்தைகள், சிறுபான்மை என்று சொன்னால் என்ன வேண்டுமானாலும் செய்துவிடலாம் என்கின்ற அந்த நோக்கத்தில், சிறுபான்மை என்று சொன்னால் வார்த்தை ரீதியாக அவர்களை பயமுறுத்தலாம் என்கின்ற ரீதியில், சிறுபான்மை மதீனா நகரம் முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள், சிறுபான்மையினராக யூதர்கள் இருக்கிறார்கள், மாற்று மதத்தவர்கள் இருக்கிறார்கள், ஒரு ஒப்பந்தம் அடிப்படையில் ஒப்பந்தம் செய்து கொள்ளுகிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம். அவர்கள் விரும்பிய மார்க்கத்தில், அவர்கள் விரும்பிய வழிபாடுகளில் அவர்கள் இருந்து கொள்ளலாம். எங்களால் அவர்களுக்கு எந்த விதமான நோவினையும் ஏற்படாது, எங்களால் அவர்களுக்கு உடலுக்கும் உரிமைக்கும் எல்லா விதத்திலும் பாதுகாப்பு, அவர்களுடைய எல்லா உடமைகளுக்கும் உயிர்களுக்கும் பாதுகாப்பு என்கின்ற அந்த ஒப்பந்தத்தினுடைய அடிப்படையில் அவர்கள் மதீனாவில் வாழ்ந்து வருகிறார்கள். ஒரு தடவை கடை வீதியில சந்தையில ஒரு பொருளை விற்கின்ற பொழுது பேரம் பேசுகின்ற அந்த விவாதத்தில், பேரம் பேசுகின்ற அந்த விவகாரத்தில் யூதன்கிட்ட போய் பேரம் பேசுறாங்க. அப்ப அந்த யூதனுடைய வார்த்தையில வரக்கூடிய வார்த்தை ஏதோ கம்மியான தொகை பேசப்பட்டது பேரம். அந்த யூதனுடைய வார்த்தையில இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டான், மனிதர்களிலேயே மக்களிலேயே சிறந்த தலைவராக, சிறந்த மனிதராக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தேர்ந்தெடுத்தானே, அந்த அல்லாஹ்வின் மீது அவன் மீது சத்தியமாக, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சிறந்த மனிதராக தேர்ந்தெடுத்தவன் மீது சத்தியமாக சொல்கிறேன், நீங்க சொல்ற விலை எனக்கு கட்டுப்படி ஆகாதுன்னு பேசுறார். அதாவது விலை கட்டுப்படி ஆகாது என்கின்ற சொல்ல வருகின்ற வரிசையில் இப்படி ஒரு வார்த்தை அவனுடைய, அவன் யூதன், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த விஷயங்களை பின்பற்றுகின்ற அந்த யூதன், யூதனுடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை வெளிவருகிறது. இதை கேட்ட ஒரு சஹாபி, அன்சாரி சஹாபி ஒருவர், மனித குலத்திலேயே சிறந்தவர்கள் எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்க, நீ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சிறந்தவர் என்று சொல்கிறாயா என்று சொல்லி கன்னத்தில் ஓங்கி அரைந்து விடுகிறார்கள். அன்சாரி சஹாபி ஒருவர் அந்த யூதனை அறைந்து விடுகிறார்கள். வேகமாக அந்த யூதன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், எந்த ஒப்பந்த அடிப்படையில் நாங்கள் இங்கே வாழ்ந்துகிட்டு இருக்கோம், நீங்க எங்களுடைய உடலுக்கும் எங்களுடைய உயிருக்கும் எங்களுடைய மானத்திற்கும் எல்லாத்துக்குமே பாதுகாப்பும் எங்களுக்கு நீங்க கொடுத்திருக்கீங்க இல்லையா, அந்த ஒப்பந்த அடிப்படையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எங்களை இவர் அறைந்து விட்டார், என்னை இவர் அறைந்து விட்டார் என்கின்ற அந்த தவறை, அந்த கோரிக்கையை எங்கள் நாயகம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொன்ன பொழுது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தில் தன்னை தாழ்த்தி பேசுகிறார்கள். இறை தூதர்களுக்கு நடுவிலே, இறை தூதர்களுக்கு மத்தியில் ஏற்றத்தாழ்வு வேண்டாம். ஏன் அவர்களை அறிந்தாய், நம்மளுடைய ஒப்பந்தத்திற்கு கீழ் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சிறுபான்மையினராக இருந்தாலும் அவரை ஏன் அறிந்தாய் என்று இங்கே சஹாபியிடம் கண்டித்தார்களே தவிர, அந்த யூதனுக்கு நல்வாழ்த்து சொல்லி நற்பெயரை சொல்லி, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒன்னும் என்னை விட சிறந்தவங்களும் இல்லை, அவங்கள விட நான் சிறந்தவங்களும் இல்லை, ஒரு ஒரு பாகுபாடு இல்லாமல் ஏற்ற தாழ்வை, தன்னுடைய தாழ்வு மனப்பான்மையை இந்த இடத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளிப்படுத்தி, கியாமத்து நாளில் சூர் ஊதப்பட்டு ஹதீஸிலே வருகிறது, இந்த உலகம் எல்லாம் அழிந்துவிடும், மக்கள் எல்லாம் அழிந்து விடுவார்கள், அப்பொழுது மீண்டும் இரண்டாவது சூர் ஊதப்படும், அப்போ மக்கள் எல்லாம் எழுகின்ற அந்த நேரத்தில் முதலாவது ஆளாக நான் எழுவேன், நான் எழுந்து ரப்பை சந்திக்கின்ற பொழுது அங்கே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அரிசை சுமந்தவர்களாக நிற்கிறார்கள். அப்போ மயக்கம் உருகின்ற பொழுது அல்லாஹ் ஹஸ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு
தன்னை பார்க்க வேண்டும் என்பதற்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆசைப்பட்டார்களே, அப்போ அல்லாஹ் ஒரு ஒளியை வெளிப்படுத்துகின்ற பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மயக்கம் உருவார்கள் இல்லையா, அந்த மயக்கம் உறுதலை அல்லாஹு தாலா இப்போ இல்லாம ஆக்கிட்டானா? இல்ல, எனக்கு முன்னாடியே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எழுந்து விட்டார்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெருமையை அந்த இடத்தில் பேசுகிறார்கள். எந்த ஒரு ரீதியிலும் தன்னை சார்ந்து இருப்பவர்களோடு, தன்னை சுற்றி இருப்பவர்களோடு பிணக்கு ஏற்பட்டுவிடக்கூடாது. எந்த ஒரு ரீதியிலும் அவர்களுக்கு எந்த விதமான இடையூறும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்பவும் ஜாக்கிரதையாக இருந்தார்கள். ஒரு யூதன், ஒரு யூத சிறுவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்து வந்தார். அந்த யூத சிறுவன் ஒரு நோய்வாய்ப்பட்டிருந்த அந்த நேரத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களில் இறங்கி வந்து நலம் விசாரிக்க செல்கிறார்கள். யூதன் தான், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, இருந்தாலும் முதலாளாக செல்கிறார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நலன் விசாரிப்பதற்காக வேண்டி. இன்னும் ஒருபடி மேலாக கண்டிப்போடு சொல்லுவார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மன் கத்தல முஆஹதன், மன் கத்தல முஆஹதன் லம் யரிஹ ராயிஹத்தல் ஜன்னா, யார் அந்த ஒப்பந்தத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த குடிமக்களை, ஒப்பந்த பிரஜையை யார் கொலை செய்வார்களோ அவர்கள் சொர்க்கத்தினுடைய வாடையை கூட நுகர முடியாது. இந்த அளவிற்கு ஒற்றுமையோடு வாழ வேண்டும். பிற மக்கள், பிற சமயத்தை சார்ந்தவர்கள் என்றிருந்தாலும் கூட நம்மை சார்ந்து இருக்கின்றவர்களோடு, நம்மை சுற்றி இருப்பவர்களோடு அவர்கள் நல்ல விதமாக அவர்கள் நம்மிடம் நடந்து கொள்கின்ற பொழுது எந்த ஒரு ரீதியிலும் சண்டை சச்சரவு வேண்டாம் என்று சொல்லி இந்த மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்லுவான், லயன்ஹாகுமுல்லாஹு அனில்லதீன லம் யுகாதிலுக்கும் ஃபித்தீனி வலம் யுக்ரிஜூக்கும், தீனுடைய விஷயத்தில் அவர்களோடு உங்களை யார் ஊரை விட்டும் வெளியேற்றவில்லையோ, உங்களிடத்தில் யார் சண்டை செய்யவில்லையோ, போரிடவில்லையோ, அந்த மக்களோடு நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் அதையெல்லாம் தடை விதிக்கல்ல, அவர்களோடு நீங்கள் நீதமான முறையில் நடந்து கொள்ள வேண்டும். அவர்கள் தவறு நம் பக்கமே இருக்கிறது என்றிருந்தாலும் நீதம் தவறிவிடக் கூடாது, நீதத்தோடு நடந்து கொள்ளுங்கள். இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸிதீன், நீதவான்களோடு அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் அவர்களை நேசிக்கிறான் என்பதாக அல்லாஹ் அந்த வசனத்தை சொல்லி முடிக்கிறான். நீதிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த மார்க்கம் எந்த ஒரு ரீதியிலும் தன்னை சார்ந்து இருப்பவர்களோடு, சமய சகோதரர்கள், மாற்று மத சகோதரர்களாக இருந்தாலும் அவர்களோடு இணக்கமாக வாழ்வதில், சண்டை சச்சரவு இல்லாமல் அவர்களோடு நல்ல முறையில் வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று சொல்லி இந்த மார்க்கம் நமக்கு தெளிவான முறையில் சொல்லி காட்டுகிறது. பொதுவாகவே பொய் பேசுதல் என்பது இந்த மார்க்கத்தில் ஆகுமானது அல்ல. பொய் முனாஃபிக்கின் அடையாளம், நயவஞ்சகர்களின் அடையாளம், பேசினால் பொய் பேசுவான் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். விளையாட்டாக கூட பொய் பேசாதவர்கள் சொர்க்கத்தினுடைய நடுவில் அவர்களுக்கு இடம் வாங்கி தருவதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்கிறார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு பொய்யினுடைய தன்மை முஃமினுடைய உள்ளத்தில் ஒன்று சேராது, முஃமினுடைய உள்ளம் பொய்யை விட்டும் அப்புறமாக இருக்கும். பொய் பேசுவதை பிடிக்காது, பொய் பேசுவதை விரும்பாத இந்த மார்க்கத்தில் இந்த ஒரு விஷயத்திற்காக வேண்டி பொய் பேசலாம், அது நல்ல விஷயம்தான் என்று போதிக்கிறது. எந்த ஒரு விஷயம் என்று சொன்னால், இருவர்களுக்கு மத்தியில் பிணக்கு ஏற்பட்டு, இருவர்களுக்கு மத்தியில் சண்டை ஏற்பட்டு, அந்த சண்டையை தீர்த்து வைப்பதற்காக வேண்டி ஒரு பிரச்சனை வெளியே வருது,
ஒரு பிரச்சனை யாருடைய வாயிலிருந்தோ வருகின்ற வெளிவருகின்ற ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையினால் ஒரு பிரச்சனையே வெளிவர இருக்கிறது என்று சொன்னால், அந்த பிரச்சனையை நிப்பாட்டுவதற்காக வேண்டி, அந்த பிரச்சனையை ஒண்ணுமில்லாமலாக்குவதற்காக வேண்டி, சீர் செய்வதற்காக வேண்டி, ஒரே ஒரு பொய்யை அந்த இடத்தில் யாராவது பேசினாலும் அது பொய்யாகவே இந்த மார்க்கத்தில் கருதப்பட மாட்டாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், லைசல் கஸ்ஸாப், லைசல் கஸ்ஸாப் அல்லதி யுஸ்லிஹு பைன நாஸ், மக்களுக்கு மத்தியில் சீர்திருத்தம் இணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டி யாராவது பொய் பேசினாலும் அது பொய்யாகவே கருதப்பட மாட்டாது. அவர் நன்மையை வளர்க்கிறார், நல்லுறவை வளர்க்கிறார் என்பதாக பேணப்படும், கருதப்படும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். இதையெல்லாம் விட மேலாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தில், தொழுகை என்பது இந்த மார்க்கத்தினுடைய தூண், நோன்பு நோன்பாலே சொர்க்கத்தில் ரையான் என்கின்ற வாசல் வழியாக நுழைவார்கள், தர்மம் என்பது நரகத்தினுடைய, நரகத்தை பாதுகாக்கக்கூடிய கேடயம் என்று சொல்லி, இந்த இந்த மார்க்கத்தினுடைய மிக முக்கியமான அமல்கள் தொழுகை, நோன்பு, சதக்கா, இதையெல்லாம் விட சிறந்த ஒரு நற்காரியத்தை, சிறந்த ஒரு நற்செயலை நான் உங்களுக்கு சொல்லித்தரட்டுமா என்று சொல்லுவார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவசியம் சொல்லுங்கள் யா ரசூலல்லாஹ் என்று சஹாபாக்கள் கேட்ட பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற செய்தி, மக்களுக்கு மத்தியில் இணக்கத்தை போதியுங்கள், இருவருக்கு இடையே இணக்கத்தை ஏற்படுத்துவது இருக்கிறதே, இந்த அமல்களை எல்லாம் விட சிறந்தது, தொழுகை நோன்பு சதக்கா போன்ற மிக முக்கியமான அமல்களை விட இரண்டு, மக்களுக்கு மத்தியில் இணக்கத்தை ஏற்படுத்துவது, நல்லுறவை ஏற்படுத்துவது, பிணக்கை ஏற்படுத்துவது இந்த மார்க்கத்தை ஒண்ணுமே இல்லாமல் ஆக்கிவிடும், ஒண்ணுமே இல்லாமல் ஆக்கிவிடும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்லிணக்கத்தை போதிப்பதை பற்றி, நல்லிணக்கத்தை எடுத்து சொல்வதை பற்றி மிகவும் பெருமையாக, இந்த மார்க்கத்தில் சண்டை சச்சரவு செய்ய வேண்டாம், சண்டை சச்சரவு செய்பவன் நம்மை சார்ந்தவனே அல்ல என்று சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், சகோதர சமயத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் இந்த மார்க்கம் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயம் நல்லிணக்கத்தோடு இருப்பது என்பதாக, இதனை விளங்கி மக்களிடத்திலும் நல்லுறவை போதித்து நல்லிணக்கத்தோடு வாழ்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்.